கவனி, ஆங்கில எழுத்துக்கள் ஏபிசிடிஎஃப்ஜிஹெச் எது வரைக்கும், ஜெட் வரைக்கும். ஆங்கில எழுத்துக்கள் ஏபிசி ஜெட்டில் இருந்து ஓர் எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக, என்னடிக்கணும், எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு எதுன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம இது பார்த்த உடனே நல்லா கவனி, என் ஆஃப் எஸ் முத என்னன்றது தெரியணும். எவ்வளவு, ஏ பி சி டி எஃப் ஜி ஜெட் வரைக்கும் எத்தனை எழுத்துக்கள், 26 எழுத்துக்கள் இங்க இருக்கு பாருங்க, ரைட்டா, 26. அடுத்தது என்ன நிகழ்ச்சி இதுன்னு எழுதணும். ஏ என்பது இது அப்படியே எழுதுங்க, எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்ச்சி எங்க, முதல் ஒரு இவெண்ட், புரியுதுங்களா, நிகழ்ச்சி எங்க. அப்ப என் ஆஃப் ஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இதுல என்ன பண்ணுங்க, இங்க பாருங்க, ஏ பி சி டி எக்ஸெட்ரா, என்னன்னா எக்ஸ் ஒய் இசட், எக்ஸுக்கு முன்னாடின்றாங்க. அப்ப எக்ஸ சேர்க்க கூடாது, எக்ஸுக்கு முந்தைய. அப்ப எக்ஸ் ஒய் இசட் இது மூணும் கிடையாதுன்னு அர்த்தம். அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னன்னா 26 - 3, இந்த மூணு எழுத்தையும் எடுத்துடணும், ஏன்னா எக்ஸுக்கு முந்தையன்றாங்க. அப்ப எக்ஸ் அதுக்கப்புறமே எத்தனை எழுத்து, எக்ஸ் ஒய் இசட் 3, அப்ப எத்தனை, 23 என் ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்ன போடணும், நம்ம என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ், கரெக்டா, என் ஆஃப் ஏ எவ்வளவு, 23, என் ஆஃப் எஸ் எவ்வளவு, 26, ரைட்டா, சுருங்கிய வடிவில் தானே இருக்குது, இது ரெடியூஸ்டு ஃபார்ம்ல தான் இருக்கணும், புரியுதா, எளிய வடிவில் தான் இருக்கணும், புரியுதா. எளிய வடிவம்னா என்ன, அது ரெண்டுக்கும் பொது வகுத்து என்ன, அது ஒன்னே ஒன்னு தான் வரணும், அது மாதிரி இருக்கணும், இருக்குதா இல்லையா, வெரி குட். அப்ப எதுடா கண்ணா ஆன்சர் உங்களுக்கு, 23/26, சரியாடா கண்ணா, இவ்வளவு ஸ்டெப்பு செய்யணுமா மிஸ், அதுவும் அதே தான் நான் சொல்றேன், என்னது டக்குன்னு செஞ்சிடலாம், ஏபிசிடின்னு தெரியும், அப்ப உடனே 26 தெரியும், அடுத்து என்னது எக்ஸ் ஒய் செட்டு 3, அப்ப 26 3 போச்சுன்னா 23, அப்ப 23/26, இது எளிய வடிவில் தான் இருக்குது, இதுக்கு மேல இதை வந்து நம்மளால சுருக்க முடியாது, அப்ப இது ஆன்சர் அவ்வளவுதான். இருந்தாலும் இப்ப 2 மார்க் மாதிரி செய்யறதுனாலும் செய்வியா மாட்டியா, சப்போஸ் இதை 2 மார்க்ல கேட்டாங்கனாலும் அவ்வளவுதான், புரியுதாடா கண்ணா.